ஆன்மீக அன்பர்கள் அத்துணை பெயருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் கந்தர் அனுபூதியினுடைய பதினேழாவது பாடலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் மிக அழகாக முருகனுடைய அருள் பெற்ற அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அனுபூதியை மிக ஆழமாக பாடுகின்றார் பதினேழாவது பாடல் யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்று மிக அழகாக அருணகிரிநாத் சுவாமிகள் பாடுகிறார் போதிய கல்வி என்று ஆரம்பிக்கின்றார் கல்வி என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் எல்லாருமே நிரம்ப படிக்கணும் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கிறது கல்வி ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் அழியாத ஒரு சொத்து எது என்று கேட்டால் கல்வி ஆனால் கல்வி என்று சொன்ன உடனே நமக்கு அடுத்ததாக நினைவுக்கு வருவது செல்வம் என்று பார்க்கிறோம் இந்த கல்வியை பற்றி சிந்திப்பதற்கு முன்னதாக செல்வத்தை பற்றி சில செய்திகளை உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்கப் போகிறேன் எதற்காக என்று சொன்னால் இந்த கல்வியினால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் செல்வத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் இந்த ரெண்டையும் அலசி ஆராய்ந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை செம்மையாகும் கல்வியினுடைய திறம் என்ன என்பது நமக்கு தெளிவாக புரியும் என்று பார்க்கிறோம் கல்வி ரொம்ப அது அத்தியாவசியமான ஒன்று மனிதனுக்கு எப்படி சுவாசமோ அதைப்போல கல்வி கற்க வேண்டும் ஒரு மனிதன் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்பது மிக முதன் முதன்மையான ஒன்று இப்போ ஒரு இடத்துல முழுவதுமாக இருள் சூழ்ந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே வெளிச்சம் வர ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி முழு வெளிச்சத்தில் இந்த இடமே பார்ப்பதற்கு மிக பிரகாசமாக அழகாக இருக்கும் போல தான் மனிதனுக்கு இருக்க வேண்டிய கல்வி என்பது இந்த அறியாமை என்கின்ற இருளிலே மூழ்கி சிக்கி தவிக்கிறோம் நாம் அப்போ உண்மையான ஞானம் நிறைந்த கல்வி என்கின்ற ஒழி நம்மை நெருங்க நெருங்க அறியாமை என்கின்ற இருள் முற்றிலுமாக விலகும் அப்போந்தான் நாம் ஒரு முழு மனிதனாக இந்த உலகத்திலே வலம் வர முடியும் ஆக கல்வி என்று சொன்னால் நல்ல ஆழமான அறிவு அந்த ஆழமான அறிவு உங்களுக்கு எதை தரணும் அப்படின்னா அறியாமையை நீக்கணும் எந்த கல்வி முழுமையாக அறியாமையை நீக்குகிறதோ அதுவே ஞானம் நிறைந்த கல்வி என்று நாம் பார்க்குறோம் இப்போ கல்வி ஒரு பக்கம் இருக்கட்டும் செல்வம் செல்வம் வேண்டான்னு இந்த உலகத்தில் யாருமே நினைக்கிறதில்லை நாம் செல்வந்தனாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது செல்வத்தின் மீது ஈடுபாடு அத்துணை பேருக்கும் இருக்கிறது இப்போ செல்வம் வைத்திருப்பவர்கள் நிரம்ப செல்வம் வைத்திருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நான் உலக நடப்பை சொல்கிறேன் இது போதும் என்று அவர்கள் ஒரு நாளும் நினைப்பது இல்லை செல்வம் என்பதே சிந்தையினுடைய நிறைவு என்று மிக அழகாக சொல்லப்படுகிறது செல்வம்னா என்ன அப்படின்னு பொருள் கேட்டால் செல்வம் என்பது சிந்தையினுடைய நிறைவு அந்த நிறைவு வந்தால்தான் அவன் உண்மையாகவே செல்வந்தன் என்று பொருள் பெறுவான் செல்வந்தன் என்று அவன் அழைக்கப்படுவான் செல்வம் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த செல்வத்தால் உனக்கு என்ன வரணும் நிறைவு வரணும் நிறைவு எப்போ வரும் அந்த செல்வத்தை நாம் மட்டுமே அனுபவிக்கிற வரைக்கும் நமக்கு நிறைவு என்பது வரவே வராது அதுதான் உண்மை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் அது தெரியும் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு உன்னுடைய சிந்தை முழுமை பெற்றிருக்க வேண்டும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ பெற்ற செல்வத்தை கொண்டு உன்னால் முடிந்த வரை நாலு பேரையாவது வாழ்க்கையில் வாழ வைக்கணும் அப்பந்தான் இன்னார வாழ வச்சோங்கிற ஒரு நிறைவு உனக்கு வரும் அந்த நிறைவு தான் செல்வத்தை நீ பெற்றதற்குரிய அடிப்படை தகுதி ஆனால் நாம செல்வந்தர்கள் அப்படியா இருக்கிறோம் இல்லை நமக்கு மட்டும் போதும்னு நினைச்சு மேலும் மேலும் பொருளை சேர்ப்பதற்கு நாம முயற்சி செய்கிறோமே தவிர போதும் போதும் என்கின்ற நிறைவு நம்முடைய சிந்தையில் ஏற்படுவதே இல்லை அதுதான் செல்வத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து எப்பொழுதுமே செல்வம் வைத்திருப்பவன் என்ன செய்யணுமா தனக்கு கீழே உள்ளவனை பார்க்கணுமா நிறைய பொருளோடு ஒருவன் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் தனக்கு கீழே உள்ளவனை பார்க்கணும் அப்பா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாளிகையை கொடுத்துருக்கியப்பா இறைவா ஆனால் இந்த வீடு கூட இல்லாமல் மழைக்கு கூட ஒதுங்க இடம் இல்லாமல் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு நினச்சா அந்த செல்வத்தை அவன் பெற்றதால் பயன் என்பது உண்டு நமக்கு இவ்வளோ வசதியை கொடுத்துருக்கார் இறைவன் நமக்கு வெளியே ரொம்ப சௌகரியமாக போகிறதுக்கு நம்முடைய செல்வத்தின் காரணமாக நம்மகிட்ட ஒரு பெரிய வாகனம் இருக்குது குடியிருக்க ஒரு பெரிய மாளிகை இருக்குது மூணு வேளை இல்லை ஆறு வேளை கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வீட்டில் செல்வம் இருக்குது ஆனால் ஆகாரமே இல்லாமல் குடியிருப்பதற்கு ஒரு வீடே இல்லாமல் போக்குவரத்து வசதிகளே இல்லாமல் எத்தனை பேர் ஏழ்மையிலே சிக்கி தவிக்கிறார்கள் என்னை எந்த இடத்துலையாவது நீ வச்சிருக்கேப்பா இறைவா இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு இல்லாமல் என்னை நீ காப்பாற்றி வச்சுருக்கப்பார் உனக்கு நன்றின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கமான இல்லவே இல்லை நமக்கு கிடைச்சது போதும் நம்மளை அளவுக்கு இறைவன் கைதூக்கி விட்டுருக்கானே அப்படின்னு ஒரு நாள் நினைக்கிறது இல்லை மேலும் மேலும் எப்படி சம்பாதிக்கலாம் அளவுக்கு அதிகமாக செல்வம் சேர்ந்தாலும் உன்னால் என்ன செய்ய முடியும் நீ இவ்வளவுதான் சாப்பிடணும்னு இருந்தால் நீ அவ்வளவுதான் சாப்பிட முடியும் வயிறு அவ்வளவு தான் கொள்ளும் நீ எத்தனை மாடிகள் கட்டினாலும் எவ்வளவு பெரிய மாளிகையை நீ கட்டி உள்ளுக்குள்ள ஐநூறு அறநூறு அறைகளை நீ வைத்து ஒரு மாளிகையை நீ வந்து புதுப்பித்து கட்டுனா கூட அந்த ஐநூறு அறையிலையும் போய் நீ தங்குவியா இல்லை அப்படியே அந்த ஐநூறு அறையை சுற்றி சுற்றி பார்த்து இங்கே படுத்து தூங்கலாமா அங்கே படுத்து தூங்கலாமா இந்த அறையில் உட்காந்து சாப்பிடலாமா இந்த அறையில் உட்காந்து வர்றவங்ககிட்ட பேசலாமான்னு உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமே ஏற்பட்டு ஒன்றையுமே ஒன்றால் அனுபவிக்க முடியாது பெரிய மாளிகை கட்டணும் அதில் இவ்வளோ வசதிகள் இருக்கணும் இப்படியெல்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பார்த்து பார்த்து செல்வங்களை பூரா செலவழித்து ஒரு மாளிகையே நீ கட்டினாலும் அந்த மாளிகையை தூக்கிட்டு நீ போகிறதே இல்லை உன் வாழ்நாளுக்குள்ளே அந்த மாளிகையினுடைய எல்லா அறைகளையும் நான் முழுமையாக அனுபவிக்கின்றேன் என்று உன்னால் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது உன் செல்வத்தால் நீ பெற்ற பொருள் ஏன் தானியமாக கூட இருக்கட்டும் அரிசியாக கூட இருக்கட்டும் நான் நல்லா சாப்பிடுறேன் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது அப்படித்தான் இருக்கிறது இல்லாதவனை பார்க்கின்ற பொழுது உனக்கு ஒரு நிறைவு வரணும் என்ன நிறைவு என்ன கடவுள் இந்த இடத்துல வச்சிருக்கானு அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அந்த நன்றி சொன்ன மனநிலையோடு இல்லாதவனுக்கு இந்த செல்வத்தை கொண்டு எப்படி நாம் உதவலாம் அப்படின்னு நினைத்து பார்த்தால் உன் செல்வம் உன்னிடம் தங்குவதற்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்பொழுதுமே செல்வம் வந்துட்டுன்னு வீங்க அளவுக்கு அதிகமான செல்வம் வந்துட்டுன்னா நம்மை அறியாமலே நம்மோடே என்ன வந்துடும் செருக்கும் சேர்ந்து வந்துடும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து அது செல்வம் பெருக பெருக ஒரு மிகப்பெரிய ஆபத்து அது மனிதனுக்கு அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எனவே உனக்கு கீழே இருக்கிறவனை நீ வாழ்க்கையில் ஒரு தடவையாவது என்ன செய்யணும் திரும்பி பார்க்கணும் அதனால தான் ரொம்ப அழகாக விவேக சிந்தாமணி என்று ஒரு நூல் அந்த நூல் என்ன அழகான ஒரு தத்துவத்தை சொன்னது பாருங்கள் செல்வம் வந்து உற்ற காலை தெய்வமும் சிறிது பயினார் ஒரு மனுஷன்ட அளவுக்கு அதிகமாக செல்வம் வந்துவிட்டுன்னு வைங்க அவன் முதல்ல கடவுள் பக்தியோடு இருக்க மாட்டானா ஏன்னா அவனுக்கு எல்லாமே நிறைவாக இருக்கிறது அவனுக்கு கடவுளை நினைக்கிறதுக்கு நேரமே இருக்காதான் கடவுளை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டானா நினச்சி பார்க்க மாட்டானா வழிபாடு செய்ய மாட்டானா அப்போ நீங்கள் கேட்கலாம்மா செல்வம் வைத்திருக்கக்கூடிய எல்லாரும் அப்படியா இருக்காங்க அப்படின்னா விதி விலக்குகள் வழிகாட்டிகள் அல்ல விதி விலக்கு உண்டு பொதுவாக செல்வத்துக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை மிக அழகாக விவேக சிந்தாமணி சொல்கிறது செல்வம் வந்து உற்ற காலை தெய்வமும் சிறிது பயனா ரொம்ப விழுந்து விழுந்து அவன் என்ன செய்ய மாட்டான் சாமி கும்பிட மாட்டான் ஏன்னா அவனுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இருக்காது அதனால் அவன் விழுந்து விழுந்து சாமி கும்பிட மாட்டான் சொல்வன அறிந்து சொல்லார் ஒரு வார்த்தையை பேசும்போது ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து தான் ஒரு வார்த்தை என்ன செய்யணும் பேசணும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அந்த வார்த்தையினுடைய தராதாரம் என்ன அதனுடைய விளைவு என்னன்னு அதனுடைய கான்சிக்வன்சஸ் தெரியாமலே என்ன செய்வான் செல்வம் நிறையா இருக்கிறவன் பேசிக்கிட்டே இருப்பான் இவனால் நம்மளை என்ன செய்ய முடியும் நம்ம மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் என்கின்ற செருக்கவனுக்குள்ளாக வந்துடும் சுற்றமும் துணையும் பயனார் சரி காசு உன் கையில் இருக்குல்ல என் சொந்தக்காரனை பூரா நான் சந்தோஷமா வச்சிருப்பேன் என் துணைகளையெல்லாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்களையெல்லாம் நான் நிறைவாக வைத்திருப்பேன் சந்தோஷமாக வைத்திருப்பேன்னு ஒன்னால சொல்ல முடியுமான்னு கேட்டால் அதுவும் இல்லை உனக்கு காசு வர்ற வரைக்கும் கூட நாலு காசு எடுத்து இன்னொருத்தனுக்கு சொந்தக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்கும் எப்போ அளவுக்கு அதிகமாக சொத்து சுகங்கள் சேர்ந்துட்டோ அதுக்கப்புறம் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர கொடுக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு என்ன செய்யாது வராது அடுத்ததுனால என்ன நடக்கும்னா அவன் வாழ்க்கையில் வெல்வதே கருமம் அல்லால் வெம்பகை வலிது என்று எண்ணார் ஓ அவனுடைய குறிக்கோள் மேலே மேலே சேர்க்கணும் நாம் வெற்றிக்கு மேலே வெற்றியை குவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்தான் அளவுக்கதிகமாக செல்வத்தின் மீது பற்று வைப்பவருக்கு ஏற்படுமே தவிர வெம்பகை வலிது என்று எண்ணார் நம்மளை சுத்தி எவ்வளோ பக இருக்கு இந்த பகையால் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அதை கூட சிந்திப்பதற்கு அவனுக்கு நேரம் என்பது இருக்காது வெம்பகை வலிது என்று எண்ணார் ஏன்னா காசை கையில் வச்சுக்கிட்டு நீ ஒருத்தனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாலே எல்லார் வாயிலையும் நீ விழுவ எல்லார் வாய்க்கும் நீ அவலாக இருப்ப உன்னை ஏதாவது ஒரு இடத்துல உன்னை ஒரு சந்தர்ப்பத்தில் வீழ்த்தணும்னு ஒரு சாரர் காத்துக்கிட்டே இருப்பான் அந்த பகை எவ்வளவு வலிது அப்படிங்கிறது கூட உனக்கு என்றதுக்கு நேரம் என்பது இருக்காது வல்வினை விழையும் ஓரார் உனக்கு பின்னாடி இந்த பாவங்கள் செல்வத்தை கையில் வச்சுக்கிட்டு எதையுமே உருப்படியாக செய்யாத பாவம் உன்னை பாரு அதனுடைய விழைவையும் என்ன செய்ய அறிய அறியமாட்ட மண்ணின் மேல் வாழும் மைந்தர் என் அழகாக விவேக சிந்தாமணி செல்வம் வந்து உற்ற காலை தெய்வமும் சிறிது பணார் சொல்வன அறிந்து சொல்லார் சுற்றமும் துணையும் பேணார் வெல்வதே கருமமல்லால் வெம்பகை வலிது என்று எண்ணார் வல்வினை விழையும் போரார் மண்ணின் மேல் வாழும் மாந்தர் என்று மிக அழகாக வழிகாட்டுகிறது இதுதான் செல்வம் வைத்திருப்பவனுடைய மனநிலை என்று நான் சொல்லலை விவேக சிந்தாமணி சொல்கிறது இன்னும் அழகாக பாருங்கள் இந்த செல்வம் என்றைக்குமே யாருக்கிட்டையும் நிரந்தரமாக இருக்காது இன்றைக்கி எங்கிட்ட இருக்கும் நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட அந்த செல்வம் என்ன செய்யும் போகும் அது வாழ்க்கை ஒரு சக்கரம் போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதைப் போல செல்வமும் ஒரே கையில் நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது நம்மெல்லாம் பெரிய செல்வந்தர்களை பார்த்து பார்த்து பழகி இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க இவங்கெல்லாம் ஏகப்பட்ட காசு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவனுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளோ கடனில் இருக்கான் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கான் பேங்கில் அவனுக்கு எவ்வளோ லோன் இருக்குது எவ்வளோ ஓடி இருக்குது எதுலேருந்து மீள முடியாமல் கடந்து தவிக்கிறாங்கிறது அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பிரச்சனை வெளியேருந்து பார்க்குற நாம் அவனுடைய பகட்டை மட்டும் பார்த்து இவனுக்கெல்லாம் வாழ்க்கையில் என்னங்க கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்து மேலே ஏறும் ஓடமும் ஒரு நாள் வண்டி மேலே ஏறும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்வாங்க தரையில் படுத்தவன் பாய்க்கு வருவான் பாயில் படுத்தவன் ஒரு நாள் தரைக்கு வருவான் என்பது காலாகாலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பழமொழி இந்த வாழ்க்கை ஒரு சக்கரம் இன்னைக்கு உன் கையில் இந்த செல்வம் இருக்கும் நாளைக்கு இதே செல்வம் இன்னொருத்தர் கையில் போகும் என்பதை எப்படி மிக அழகான ஒரு தத்துவத்தை விவேக சிந்தாமணி சொல்லியதோ அதை போல நாலடியார் என்ன அழகான ஒரு நூல் அந்த நாலடியார் என்கின்ற அருமையான ஒரு நூல் சொல்கிறது துகள் தீர் பெரும் செல்வம் துகள் தீர் பெரும் செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கோள் பல்லாரோடு உண்க அகடு உரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகட கால் போல வரும் என்று நாளடியார் மிக தெளிவாக சொல்கிறது என்ன பொருள் இந்த பாட்டுக்குன்னு சொன்னால் விளை நிலத்தில் கஷ்டப்பட்டு மிக அழகாக ஏறு பூட்டி அந்த மாடுகள் அந்த விவசாய நிலத்தை உழுது ரொம்ப அழகாக பயிர் செய்து நெல் முற்றி அந்த கதிர்கள் எல்லாம் அறுவடை செய்யப்பட்டு அந்த செல்வமாகிய நெல்லை பார்க்கின்ற பொழுது மனசுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி வருகிறது இப்போ என் கையில் ஒரு பத்தாயிர ரூபா இருக்குது இது யார் இதுன்னு கேட்டால் என்னுடைய செல்வம் என்று சொல்வேன் உங்கள் கையில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்து யார் இதுன்னு கேட்டால் அது ஏன் இதுன்னு சொல்லுவீங்க ஆனால் நிலத்தில் விழைந்த நெல் மணிகள் என்கின்ற செல்வமானது எத்தனையோ உயிர்களுக்கு உணவாக சென்று சேருகின்ற காரணத்தினால் அந்த செல்வம் பொதுவான செல்வம் என்று சொல்கிறார்களே அப்பேற்பட்டு உழுது கஷ்டப்பட்டு பயிர் செய்து வளரக்கூடிய வரக்கூடிய அந்த நெல்மணிகளால் கிடைக்கக்கூடிய அரிசிகளை கொண்டு நீ என்ன செய்யணுமா விருந்தினர்களை அழைச்சி அவனுக்கு முதல்ல சாப்பாடு போடணும் அப்போ அந்த விளை ஒரு பலன் இருக்கிறது அதனால தான் தமிழர்களுடைய பண்பாட்டில் மிகச்சிறப்பாக சொன்னது விருந்தோம்பல் ஒரு கணவன் மனைவிக்கு எத்தனையோ அறங்களை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் முதன்மையான அறம் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களுடைய முகம் கோணாத அளவிற்கு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்போ விளைந்த அருமையான நெற்கதிர்களை கொண்டு அதை அரிசியாக்கி அதை எல்லாரையும் கூப்பிட்டு பகிர்ந்து எல்லாரோடும் கூடி உண் எல்லாரோடையும் சேர்ந்து நீ சாப்பிடு எல்லாரோடும் பகிர்ந்து நீ அதை சாப்பிடு நீ மட்டுமே அவ்வளோத்தையும் சாப்பிட முடியாது இருபது முப்பது மூட நெல் வந்ததுன்னா ஒரு அரிசி ஒரு பதினஞ்சு மூட்டை கிடச்சிதுன்னா நீயே அதை நானே சாப்பிடணும்னு சேர்த்து சேர்த்து வைக்காத எல்லாரோடும் சேர்ந்து பகிர்ந்து அந்த ஆகாரத்தை நீ என்ன செய்யணும் உண்ணணும் ஏன்னு சொன்னால் உன்னுடைய செல்வம் நிலையானதாங்கிறது யாருக்குமே தெரியாது நீ நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்ப ஆனால் ஒரு மழைக்கு ஒரு காற்றுக்கு ஒரு நோய்க்கு உன் செல்வம் தாங்காது கண்ணை மூடிட்டு முழிக்கிறதுக்குள்ளே சூறாவளி காற்று போல் ஒன்றை சுத்த விட்டுட்டு இன்னொருத்தன் கையில் போய் அந்த செல்வம் உட்காந்துரும் அதனால் உன் கையில் செல்வம் இருக்குன்ற பொழுதே எப்படி மிக அருமையாக ஆகாரத்தை பகிர்ந்து எல்லாரோடையும் ஒன்று நான் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த மகிழ்ச்சியை இப்பொழுதே நீ அனுபவித்து விடு இந்த வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் உன் கையில் இருக்கக்கூடிய செல்வம் இந்த சகடத்துக்கு சமம் இந்த வண்டி இருக்குது பாருங்கள் அந்த வண்டி கீழேயும் வரும் உருண்டு மேலேயும் வரும் மேலேருந்து பழையபடி கீ கீழே உருண்டு உருண்டு அதை என்ன செய்யும் மாறி மாறி தான் அதனுடைய சுழற்சி இருக்கும் அதனால் இந்த செல்வம் என்பது உன் கையில் எத்தனை நாள் இருக்குங்கிறது உனக்கு தெரியாது பேருக்கு அதை பகிர்ந்து அந்த செல்வத்தால் நீ பெற்றிருக்கக்கூடிய புண்ணியத்தை உன்னால் என்ன செய்ய முடியும் எதிர்காலத்தில் உணர முடியும் என்று நாளடியார் நமக்கு மிக அழகாக வலியுறுத்துகிறது என்று பார்க்கிறோம் இன்னும் சொல்ல நீதி நெறி விளக்கம் என்று ஒரு நூலை குமரகுருபுரட்டிகள் மிக அழகாக எழுதினார் நீதி நெறி விளக்கம் அந்த நீதி நெறி விளக்கத்தில் அவர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள் இந்த செல்வத்துக்கும் கல்விக்கும் இடையில் ஒரு அருமையான ஒரு வித்தியாசத்தை சொல்கிறார் இந்த கல்வியினுடைய பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ள கூடிய இதே நேரத்தில் செல்வம் என்னெல்லாம் செய்யும்னு நமக்கு தெரியணும் அப்பந்தான் எது எதை விட சிறந்தது என்பது நமக்கு நிச்சயமாக என்ன செய்யும் புரியும் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள் தம்மின் மெலியாரை நோக்கி தமது உடைமை அம்மா பெரிது என்று அகம் மகிழ்க அதைத்தான் ரொம்ப அழகாக சொன்னார் ஒன்ட்ட காசு பணம் இருக்குன்னு சொன்னா தம்மின் மெலியாரை பாரு ஒன்ட்ட செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் தம்மின் மெலியாரை நோக்கி தமது உடைமை அம்மா பெரிது என்று அகம் மகிழ்க ஆகா நான் வச்சிருக்கிற செல்வம் எவ்வளோ பெருசு அவர் பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு எவ்வளோ ஆகாரத்து கஷ்டப்படுறாரு இருக்கிற இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாரு நான் இந்த அளவுக்காவது செல்வத்தோடு இருக்கிறேனே என்று என்ன செய்யணும் அகம் மகிழ்க காசு நிறையா வச்சிருக்கிறவன் இல்லாதவனை பார்த்து பரவாயில்ல இதாவது கடவுள் எனக்கு கொடுத்துருக்கானேன்னு நீ மகிழ்ச்சி அடை ஆனால் கல்வியை சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழிக கற்றது எல்லாம் எற்றே இவருக்கு நாம் என்று என்று நீ நினைக்கணும் என்று குமரகுருவருடைய நீதி நெறி விளக்கம் நமக்கு வழிகாட்டுகிறது அதாவது செல்வம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் இல்லாத மெலிந்தவனை பார்த்து இவனுக்கு நான் எவ்வளவோ பெட்ராக இருக்கேன் பரவாயில்ல அதனால கடவுள் என்ன இந்த அளவுக்காவது வச்சுருக்காருன்னு நினச்சி நீ என்ன செய்யணும் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் அதை விட்டுட்டு மேலும் மேலும் செல்வத்தை சேர்க்கணும்னு நினைக்காது ஆனால் கல்வி எப்படி தெரியுமா சாதாரணமானது அல்ல தம்மினும் கச்சாரை நோக்கி தம்மை விட ஒரு படித்தவனை நம்ம பார்க்குறோன்னு வைங்க நம்ம விட ஒரு திறமசாலியை பார்க்குறோன்னு வைங்க நம்மை விட அறிவில் கூடியவர்களை பார்க்குறோன்னு வைங்க நமக்கு என்ன வரும் ஒரு வியப்பு வரும் வியப்பு வரணும் நம்மை விட அறிவில் கூடியவர்களை பார்த்து நமக்கு ஒரு வியப்பு வரணுமே தவிர அவர்கள் மீது தேவையில்லாமல் பொறாமப்படப்படாது அந்த பொறாம மேற்கொண்டு உனக்கு இருக்கிற கல்வியையும் அழிச்சிட்டு போயிடும் அப்போ நம்மை விட அறிவில் சிறந்தவர்களாக இவங்க எப்படி என்ன அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்மை விட வாழ்க்கையில் சிறந்த இருப்பான் நம்மளை விட திறமசாலி இருப்பான் அந்த திறமசாலிகள் பேசுகிறத அந்த திறமசாலிகள் எழுதுறத அந்த திறமைசாலிகள் படிப்பதை அவர்களுடைய திறமையை பார்த்து பொழுது நம்ம என்ன நினைக்கணுமா நான் ஏமாத்துறங்க அவருடைய அறிவுக்கு முன்னாடி நான் வெறும் கால் தூசிங்க அவருடைய அறிவுக்கு முன்னாடி அவருடைய புலமைக்கு முன்னாடி அவருடைய திறமைக்கு முன்னாடி நான் அவர் கால் தூசி வரமாட்டேன்னு நினைச்சாதான் உங்கள்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிற கல்வி நீண்ட நாள் ஒட்டிக்கிட்டு இருக்குமே தவிர என்னை விட அறிவாழ் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்னை விட படிப்பாளி இந்த உலகத்தில் யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சது இந்த உலகத்தில் வேற எவனுக்கும் தெரிகிறது சாத்தியம் இல்லைங்கிற ஆணவம் அறியாமை உன்னுள்ளே இருக்குமே ஆனால் நீ கல்வியில மேம்பட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அதனால தான் தம்மினும் கட்டாரை நோக்கி கருத்தழிக கற்றது எல்லாம் எற்றே இவருக்கு நான் இவர் கால் தூசி பெறுவனா இவருக்கு நான் தகுதியாவனா எப்பேற்பட்ட அறிவாளி அப்படின்னு நீ நினச்சின்னாத்தான் உன் கல்வி உன்னோடு காலாகாலமாக இருக்கும் இதிலிருந்து என்ன புரியுது எதற்காக இந்த செல்வத்தையும் இந்த கல்வியையும் ஒப்புமை செய்தோம் என்று சொன்னால் செல்வத்தால் ஒரு மனிதனுக்கு செருக்கு வருதுன்னு வைங்க அந்த செருக்கை காட்டிலும் கொடுமையானது கல்வியால் வரக்கூடிய செருக்கு செல்வத்தால வரக்கூடிய செருக்கு என்ன ஆகும் நிச்சயமாக ஒரு நாள் அழிந்து போகும் இன்னைக்கு இல்லை என்னைக்குனாலும் அழியக்கூடிய ஒரு பொருளை கையில் வச்சுக்கிட்டு நீ செருக்காய் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு நாள் உன் கையை விட்டு போகத்தான் போது ஆனால் நெருப்பில் போட்டாலும் போகாது நீரில் போட்டாலும் போகாது வெள்ளத்தாலையும் அதை அழிக்க முடியாது காலாகாலமாக உன்னிடம் வந்தது உன்னிடம் நிரந்தரமாக இருக்கும் என்று சொன்னால் அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு பேர்தான் கல்வி என்று மிக அழகாக சொல்கிறார்கள் அதனால தான் ரொம்ப அழகாக அருணகிரிநா சுவாமிகள் சொல்வார் மதியால் வித்தகனாக வேண்டும் இந்த அறிவை கொண்டு நீ வித்தகனாகணும் மதியால் வித்தகனாக வேண்டும் ஆனால் மனத்தால் உத்தமனாக வேண்டும் அந்த நிலை தான் நீ ஒழுங்காக கல்வி பேர் கல்வின உடனே நீ கையில் வச்சுருக்கிற சர்டிஃபிகேட்டை பற்றி இங்கே யாருமே பேசலை நீ வந்து எத்தனை டிகிரி வேணாலும் உன் பின்னாடி போட்டுக்கோ அதை பற்றியே இப்பொழுது இங்கே பேசப்படவில்லை அறிவு என்பது ஞானம் நிறைந்த அறிவாக இருக்கணும் அதனால தான் அவர் மதி என்கின்ற வார்த்தை அறிணை சுவாமிகள் சொல்கிறார் மதியால் வித்தகனாக வேண்டும் ஆனால் நீ வித்தகனானாய் என்று சொன்னால் அந்த கல்வி உனக்கு கை கொடுத்தது என்று சொன்னால் கல்வியினுடைய ஆழத்தை உண்மையாகவே புரிந்து நடந்தாய் என்று சொன்னால் கல்வி உன்னை சரியாக கைப்பிடித்து சரியான இடத்திற்கு அழைத்து செல்வது என்பது உண்மையாக இருக்குமே ஆனால் நீ மனதால் எப்படி இருக்கணும் உத்தமனாக மாற வேண்டும் எவன் ஒருத்தன் மனதால் உத்தமனாக இல்லையோ அவன் பெற்ற கல்வியெல்லாம் விழலுக்கு இறைத்த நீராகத்தான் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால தான் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட அதை ஞானமுள்ளவனிடம் அதே நேரம் மனத்தால் உத்தமனாக இருக்கக்கூடியவனிடம் அதை கேட்டு தெரிந்து கொள் இப்போது நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாலு பேர் இதை கேட்டு பெறணும் அவங்க வாழ்க்கையில் உள்ள துன்பமெல்லாம் நீங்கணும் அவங்க பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும் மகிழ்ச்சி வரணும் அப்படின்னு மனசார நினச்சி இப்படி பேசணும் அப்படி மனசார நினச்சி பேசினா தான் அந்த பேச்சு நாலு பேருக்கு பயனுள்ளதாக அமையும் அப்போ ஒரு மதியை கொண்டு ஒரு வித்தையை இறைவன் கொடுத்ததை இந்த உலகத்திற்கு ஒரு கல்வியாளன் பிரயோகம் செய்கிறான் என்று சொன்னால் செய்பவனுடைய மனசும் இருக்க வேண்டும் அப்படி உத்தமமான மனதை கொண்டவன் சொல்லக்கூடிய வாக்கு பலிக்கும் அது இந்த உலகத்துக்கு பயன் தரும் தான் வல்லவர் பால் கல்வி ஒரு நல்ல படிச்ச அதே நேரம் உத்தமனாக இருக்கக்கூடிய மனசளவில் கருணை உள்ளவனாக இருக்கக்கூடிய கல்வியால் எல்லாரும் பலன் பெற வேண்டும் நான் பெற்ற அறிவை மற்றவனும் பெற வேண்டும் யான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெற வேண்டும் என்று உத்தமனாக எவன் ஒருவன் நினைத்து அவன் கல்வியை மற்றவனுக்கு போதிக்கிறானோ அப்பேற்பட்டவர்கள் எப்படி உருவாவார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கக்கூடிய மதம் ஆணவம் நிச்சயமாக அவர்களை விட்டு நீங்கும் அப்போ வல்லவர் கல்வி மதம் ஆணவம் போக்கும் அல்லவர் ஆக்கும் என்று மிக அழகாக அருமையாக சொல்லப்படுகிறதாக நல்ல சிந்தனையாளன் நல்ல கருணை உள்ளவன் மிகுந்த பக்திமான் உத்தமனாக இருக்கக்கூடியவன் எளிமையாக இருக்கக்கூடியவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி உனக்கு மதம் என்கின்ற விட்டு விரட்டும் அதே நேரம் ஆணவம் பாருங்க நீங்க போகும் யாருகிட்ட மனதால் தூய்மையானவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியை கற்றால் மதம் நீங்கும் ஆணவம் நீங்கும் அது இல்லாமல் ஆயிரம் அழுக்கோடையும் ஆணவத்தோடையும் ஒருத்தன் படிச்சிருக்கான் அவனுக்கு ஞாபக சக்தி இருக்குங்கிறதுக்காக அவன் அவனுக்கு ஒரு விஷயத்தை போதிக்கான்னு சொன்னா அது அவனுக்கும் பயன்படாது அது காட்பவனுக்கும் பயன்படாது இதிலருந்து என்ன தெரியுது செல்வத்தை காட்டிலும் ரொம்ப கொடுமையானது கல்வியால் வரக்கூடிய மிகப்பெரிய தலை கணம் சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வித்யா கர்வங்க அதெல்லாம் இருக்கணுங்க திறமை இருக்கிறவங்ககிட்ட அதெல்லாம் இருக்கணுங்க தயவுசெய்து அந்த வார்த்தை சொல்லவே கூடாது திறமையாளன் தான் ரொம்ப பணி உள்ளவனாக இருக்கணும் அவன்தான் எல்லாரையும் விட அன்பு செலுத்துபவனாக இருக்கட்டும் ஏன் ஒரு வித்த கையில் இருக்குங்கிறதுக்காக அவன் உலகத்தையும் ஆட்கொண்டான் என்று பொருளாக இதை விட திறமைசாலி இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருப்பான்னு நினச்சி பார்க்கணும் நான் மட்டுமே திறமைசாலி போல அறிவாளி உலகத்தில் இல்லைன்னா அதை போல அறியாமை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த அறியாமையிலிருந்து எத்தனை ஜென்மானாலும் என்னால் வெளியே வர முடியாது நான் எவ்வளோ படித்தாலும் எவ்வளவு விஷயங்களை எடுத்து சொன்னாலும் இதைப்போல ஆயிரம் ஆயிரம் அறிவாளிகள் இதைப் ஆயிரம் ஆயிரம் திறமைசாலிகள் உலகத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் முன்னாடி நாமெல்லாம் என்ன இன்னும் நாம நிறைய படிக்கணும் இன்னும் நிறைய பண்படணும் இந்த மனசுன்னு நினைக்கிறவன் மட்டும்தான் அந்த கல்வி நிரந்தரமாக இருக்கும் அதனால தான் நிரந்தரமான புகழை தரக்கூடியது செல்வம் அல்ல நிரந்தரமான புகழை அவன் போன பிறகும் அவன் புகழை இந்த உலகம் பாட வேண்டும் என்று சொன்னால் அவன் அழியாத கல்வியைப் பற்றி வித்தகனாக மாறுவதோடு மனத்தான் அவன் வலம் வந்தான் என்று சொன்னால் அது நிச்சயமாக அவனுடைய சந்ததிகள் மட்டுமல்ல இந்த எதிர்கால சமுதாயத்தையே தூக்கி நிறுத்தும் அந்த நிலை ஒரு மனுஷனுக்கு அந்த மனப்பான்மை வரணும்னா என்ன நினைக்கணும் இந்த அறிவு என்னால் வந்தது அல்ல இந்த திறமை என்னால் வந்தது அல்ல இந்த பேச்சு என்னால் வந்தது அல்ல நான் இப்படி மழ 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 நான் பேச முயற்சி பண்ணுகிறேனே அது என்னுடைய திறமையால் வந்தது அல்ல நான் போதிய கல்வியும் நான் படிச்சு வச்சிருக்கிற படிப்பு என்னுடைய ஞாபக சக்தி நான் அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதம் இதெல்லாம் என்னால் வந்ததா இல்லவே இல்லை நான் ஒரு சின்ன தான் ஐயா என்னை இயக்குபவன் முருகனாகிய தான் என் கையில் எதுவுமே இல்லை எல்லாம் உன் கையில் தான் இருக்குது நான் படித்த கல்வி அந்த கல்வியின் வாயிலாக நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வு அந்த ஆய்வினுடைய வழிபாடு அது அந்த உலகத்துக்கு எடுத்து சொல்கிறது எல்லாமே உன்னால தான் நடக்குது முருகா யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே வேலவர் தந்ததுனால் எல்லாம் நீ கொடுத்ததுனால தான் என்னால் பேச முடியுது இல்லைனா என்னால் பேச முடியுமா இங்கே கொஞ்ச நேரம் பேசுகிறோம் எவ்வளோ பொது இடத்துல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுகிறோம் ஒரேடியாக தொடர்ந்து பேசுகிறோம் இந்த சக்தியை யார் தாரா இத்தனை செய்திகளையும் மனசில் வச்சு ஞாபகப்படுத்தி பேசக்கூடிய அந்த ஞாபக சக்தியை யார் தாரா இந்த பேசுகிற சப்தத்தை யார் கொடுக்குறா பேசணும் இத்தனை மணி நேரம் உட்காந்துங்கிற அந்த சக்தி எனர்ஜி யார் கொடுக்கறா எல்லாமே எம்பெருமான் முருகன் கொடுப்பது அதனால தான் அர்ணேரினா சுவாமிகள் இந்த உலகம் அறிவை பெற்றவன் அழியாத செல்வத்தைப் பெற்றவன் சாதாரண செல்வம் அழியும் ஆனால் அழியாத செல்வம் கல்வி அந்த கல்வி உன்னால் வந்தது அல்ல உன் திறமையால் வந்தது அல்ல உன் பரம்பரையால் வந்தது அல்ல எல்லாவற்றையும் காக்கக்கூடிய இறைவன் முருகனிடமிருந்து வந்தது அதனால தான் யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் என்று அழகாக பாடுகிறார் இதே மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக அலங்காரத்திலே பாடுவார் பாருங்கள் வயிர் வடிவேலோனை வாழ்த்தி வறுங்கிற்கென்றும் நொயில் பிழவிழவேனும் பகிர்மின்கள் நீங்களுக்கு இங்கன் வெயிலுக்கு ஒதுங்க இடமில்லாத போது யார் வந்து காப்பாற்றுவாளா கையில் வச்சிருக்கிற பொருள் கூட நம்மளை வந்து காப்பாற்றாதுன்னு ரொம்ப அழகாக வயிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வறிஞர்கென்றும் நொயில் பிழவிழவேனும் பகிர்மின்கள் நீ அரிசி கூட கொடுக்க வேண்டாம் யாருக்காவது குருணையாவது கொடு வயிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வறிஞற்கென்றும் நொயில் பிழவிழவேனும் பகிர்மின்கள் நொங்களுக்கு இங்கன் ஒதுங்க வெயிலுக்கு உடம்பின் உதவா வெறும் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கு அதாவது இப்போது அவர் என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க ஒரு இடத்துல ஒரு வெயிலில் போய் நீ நிற்கிறேன்னு சொன்னால் அந்த வெயிலில் இருந்து உன் நிழல் கீழே விழும் இல்லையா அந்த நிழலில் நீ உன் பாத சூட்டை தணித்து கொள்ள இயலுமா இப்போ வெயிலில் நடந்து வாரம் வெயிலில் நடந்து வந்தா ஒரு மர நிழல் வந்தால் நேராக போய் அந்த நிழலில் இந்த கால் பாதம் சூடு தனியாக போய் நிற்கிறோம் அதனால தான் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சொன்னார்கள் ஆனால் உன்னுடைய உடம்பு தான் நீ வளர்த்த உடம்பு தான் அதிலிருந்து விழக்கூடிய நிழலில் கொஞ்ச நேரம் நான் நின்றுக்கிறேன் என் கால் சூடு தணிகிறதுக்கு நான் நின்றுக்கிறேன்னு உன்னால் நிற்க முடியுமா முடியாது இல்லை என்ன அழகாக வயிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொயில் வேணும் பகிர்மின்கள் நுங்களுக்கு எங்கள் வெயிலுக்கு உதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்க அதே மாதிரி என்ன அழகாக அந்த பாடலை சொல்கின்ற பொழுது வலியுறுத்துகிறார் பாருங்கள் நீ அரிசியை கொடுக்க வேண்டாம்ப்பா குறுண ாவது குடு அப்பந்தான் ஒன்றால நிச்சயமாக இந்த உலகத்தில் இம்மை மறுமை பயன்களை நீ பெற முடியும் ஏன்னா உன்னால் வளர்த்த உடம்பினுடைய நிழலில் நீ போய் கொஞ்ச நேரம் நிற்கணும்னு நினச்சா கூட அது நடக்காது நீ சேர்த்து வச்சுருக்கிறது உன் கடைசி பயணம் வரைக்கும் உன் கூட வரப்போகிறது இல்லை அதனால் உனக்கு போக மீதம் இருக்கக்கூடியதை நீ முழுசாக கொடுக்காட்டாலும் குருணையாவது கொடு ஆனால் எப்படி கொடுக்கணும் வாசுகிதான் அள்ளி கொடுத்தேன்னு நினச்சிக்கிட்டு கொடுக்காத நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்னு நினைச்சிக்கிட்டு கொடுக்காத வயிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி அப்பா இது எல்லாம் நீ எனக்கு கொடுத்த யாசகம் நீ கொடுத்த யாசகத்தில் ஒரு பகுதி எடுத்து நான் இன்னொருவருக்கு உன்னுடைய பேரையும் புகழையும் நினைத்து கொண்டே கொடுக்கிறேன் என்று சொன்னால் மட்டும்தான் நினைத்தால் மட்டும்தான் உன் தானம் கொடுக்கக்கூடிய நிலையும் நீடிக்கும் காலம் முழுதும் நீ கொடுக்குற இடத்துல இருப்ப முருகனை நினைத்து கொடுத்தால் தான் கொடுக்குற இடத்துல நீ என்றைக்குமே இருப்பியே தவிர எல்லாம் என்னால் நிகழ்கிறது என்று நினைச்சு நீ கொடுத்தேன்னு சொன்னால் ரொம்ப நாள் உன்னால் கொடுக்க முடியாதுன்னு அலங்காரத்திலே பாடுகிறாரு அதை போல் இங்கே அனுபூதியில் யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது இந்த பேச்சு இந்த சப்தம் இந்த படிப்பு இந்த ஞானம் இந்த ஞாபக சக்தி இந்த சொல்லுகின்ற விதம் சகலமும் யார் கொடுத்தது எனக்கு என் பெருமான் முருகன் கொடுத்தது தாமே பெற வேலவர் தந்ததனால் போமேல் மயல் போய் அப்போ என்னால் தான் எல்லாம் நடக்குங்கிற அறியாமையிலேருந்து நீ முதல்ல வழியை வரணும் உனக்கு ஒரு அறியாமை என்கின்ற இருள் உன்னை சூழ்ந்திருக்கிறதே என் அறிவு என் திறமை என் ஆற்றல் என்கின்ற அந்த அறியாமை என்கின்ற இருளிலிருந்து நீ வெளியே வரணும் அப்படி வெளியே வந்தால் மட்டும்தான் அறமை புணர்வீர் அறிவோடு விளங்கக்கூடிய மெய்ஞானமாக விளங்கக்கூடிய அறத்தோடு கூடிய இறைவனுடைய ஐக்கியம் உனக்கு கிடைக்கும் அந்த அறத்தினுடன் கூடிய இறைவனை நீ அடைய வேண்டும் என்று சொன்ன அவனோடு உறைந்து நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் நாமேல் நடவீர் நடவீர் இனியும் நீ இறைவனை உன் நாவின் மீது நர்தனமாடும்படியாகச் செய்யணும் இந்த நாமால் அவனை புகழ்ந்து என்ன செய்யணும் பாடணும் அப்போது நீ படித்த கல்வியோ உன்னுடைய அறிவோ உன்னால் வந்தது அல்ல அது வேளவனால் வந்தது என்கின்ற நிலையை ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்த்து என்னால் வந்ததுன்னு இதுவரைக்கும் அறியாமையில் மூழ்கி இருந்தீன்னா அதை விட்டுட்டு வெளியே வந்துடு அப்படி வெளியே வந்தாதான் அறத்துடன் கூடிய மெஞ்ஞானத்தினுடைய உருவமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனோடு நீ என்ன செய்ய முடியும் ஐக்கியமாக முடியும் அப்படி ஐக்கியமாவதற்கு உன் அறியாமை நீங்குவதற்கு நீ என்ன செய்யணும் நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்று இடையராத இறைவனுடைய நாமத்தை உன் நாவினால் நடவீர் நடவீர் பாடு பாடு என்பதை மிக அழகாக அர்ணகிரி சுவாமிகள் எடுத்து நமக்கு சொல்கிறார் என்று சொன்னால் நடவீர் நடவீர் என்றால் இந்த இடத்துல நீங்கள் எப்படி பொருள் கொள்ளணும் அவனுடைய நாமத்தை உங்கள் நா மீது இருபத்தி நான்கு மணி நேரமும் நடனமாடும்படி செய்ய வேண்டும் அந்த சொல் நடை என்பது உங்கள் நாவிலே இருக்க வேண்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா அழகாக எழுதுவாங்க என்ன சொல்லுவோம் என்ன அழகான நடை எப்படி எழுதுகிறாரு பாருங்கள் அந்த நடை எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுவோம் சில பேர் நடந்து வர்றதை பார்த்து அந்த அழகாக இருந்ததுன்னா என்ன ஒரு நடை அழகு பார்த்தீங்களா அப்படிமோ பேசுகிறவங்க நல்ல அழகாக தெளிவாக பேசுனாங்கன்னா என்னமா தெளிவாக அந்த அழகு நடையை பார்த்தீங்களா அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தீங்களா எப்படி வந்து விழுது பார்த்தீங்களா அப்படின்னு நாம் ரசிப்போம் பாருங்கள் அதை போல நடவீர் நடவீர் எப் எதை நடவீர் இறைவனுடைய நாமத்தை நீர் நடவீர் நடவீர் இனியே அப்படி நீ வந்து இறைவனுடைய நாமத்தை இடையறாது இந்த நாவினால் நீ சொன்னாய் என்று சொன்னால் இறைவனோடு ஐக்கியமாகக்கூடிய பாக்கியத்தை உன்னால் பெற முடியும் அதனால் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு உயர்வான இடத்துல இருந்தாலும் நாலு பேர் நம்மை கையெடுத்து வணங்கினாலும் நம்மையே தெய்வமாக பாவித்தால் கூட அது என்னால் வந்ததல்ல அது என் பெருமான் முருகனால் வந்தது இத்தனை பேர் நீங்கள் என் மீது அன்பாக இருக்கிறீர்களே அதற்கு என்ன காரணம் அந்த அன்பை சம்பாதித்து கொடுத்தவன் யார் முருகன் என்று நான் நினைக்கணும் இந்த வாசுகியால் இந்த அன்பு வரல வாசுகி பேசக்கூடிய தமிழால் அந்த தமிழாக முருகன் இருக்கின்ற காரணத்தினால அந்த முருகனுடைய அனுகிரகத்தினால எல்லா கல்வியும் அறிவும் இந்த பேரும் புகழும் எனக்கு முருகன் தந்தது என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் என்னால் நிகழ்ந்தது என்கின்ற அறியாமையை விட்டு நாம் வெளியே வந்துடுவோம் அப்படி வெளியே வந்துட்டால் மெய்ப்பொருளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் இருபத்தி நான்கு மணி நேரம் என் நாவின் மீது நடனமாடிக்கொண்டே இருப்பான் அவனுடைய நாமத்தை இந்த நா இடையராது சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படி சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நாம் மற்ற கல்வி நிரந்தரமாக பயனுள்ளதாக இருக்கும் நம் கல்வியும் அறிவும் இந்த உலகத்திற்கு பயன் தரும் ஆக நாமும் பயன்பெற்று இந்த உலகமும் பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் முருகனுடைய நாமத்தை நா தழும்பேற உச்சரிக்க வேண்டும் என்பதை தெள்ளத்தெழிவாக தெரிந்து கொண்டு அவன் நாமத்தை போற்றுவோம் அவனுடைய புகழை பாடுவோம் அவனுடைய அன்பை பெறுவதற்காக தவம் கிடப்போம் என்பதை செய்தியாக சொல்லி அருமையான இந்த அனுபூதியை நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன் உண்மையாகவே இந்த அனுபூதி பாடல்களுடைய விளக்கமும் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அது பயனுள்ளதாக இருக்கிறது பாடலும் சரி சொல்லுகின்ற விதமும் சரி அதனுடைய பொருளும் சரி கருத்தாழமும் சரி எங்களை கவர்ந்திருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து பயன்பெறுங்கள் மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த வாசுகி மனோகரன் யூடியூப் சேனலில் வரக்கூடிய இந்த அனுபூதி என்கின்ற அற்புதமான அருணிநா சுவாமிகளுடைய இந்த உயர்ந்த சிந்தனைகளை எல்லாருக்கும் நீங்க அனுப்புங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மனோகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஒரு ஆன்மீக திருத்தொண்டை ஆற்றுங்கள் என்று இந்த வேளையிலே சொல்லி மீண்டும் ஒரு நல்ல அனுபூதி பாடலிலே உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன் நன்றி வணக்கம்